நீதிமொழி 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. இரண்டாவது, யாரோடு கலக்கக்கூடாது. தூற்றி திரிகிறவனோடு கலவாதே, அலப்புகிறவனோடு நீ கலவாதே. அலப்புகிற ஒரு தன்மை இருக்கு, சல 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 சலன்னு பேசிட்டே இருப்பான், பெல் இருக்காது, பிரேக் இருக்காது, அது வாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். எப்ப நிறுத்துன்னு சொன்னா அவனுக்கு நிறுத்தவே முடியாது. அதான் அலப்புகிறவன். நீதிமொழிகள் 20:19 அழகா சொல்லியிருக்கு, தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. அவன் வந்து ரகசியங்களை கண்ட்ரோல் பண்ணவே அவனுக்கு முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, யார்ட்டையும் சொல்லாதன்னா இவங்க போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீ யார்ட்டையும் செஞ்சிடாத, சொல்லிடாத, உனக்கு மட்டும் சொல்றம்பாங்க. இந்த ஆள் போய் என்ன சொல்லுவான், எனக்கு மட்டும்தான் விஷயமே தெரியும், நீ யார்ட்டையும் செய்யாத, சொல்லாது. இப்படியே சொல்லி அது கொஞ்ச நேரத்தில் எங்க வந்துடும், ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். இதுதான் நம்முடைய ஆளுங்களுடைய ரகசியம். ஈவன் ஒர்க்கர்ஸும் அதனாலதான் விசுவாசிகள் ஊழியக்காரங்கிட்ட வந்து ஷேர் பண்றதே இல்லை. உண்மையை சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்ரானக்காரன். ஒரு ஊழிய ஒரு விசுவாசி வந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு காரியத்தை துக்கத்தோடு விசாரப்பட்டு ஷேர் பண்ணிட்டான்னா அந்த ஊழியக்காரன் அதை அப்படியே முழுங்கிடணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அது பிள்ளை காரியமோ, வாலிப பையனுடைய காரியமோ, புருஷனுடைய காரியமோ, மனைவியுடைய காரியமோ, நடக்கக்கூடாத ஒரு சம்பவத்தினுடைய காரியமோ, ஏதாவது ஒன்று சொன்னா அந்த ஊழியக்காரன் அதை அப்படியே என்ன செய்யணும், முழுங்கிடணும், ஸ்தோத்திரம் பண்ணிடணும். அதை விட்டுட்டு இப்ப நீங்க பஸ்ல போறீங்க, சளி வந்துருச்சு, ஏதோ ஒரு தொல்லை வந்துருச்சு, நீங்க பஸ்ல இருந்து வெளியே துப்புனீங்கன்னா யார் மேல விழும், பின்னால் சட்டையை பிடிச்சி எடுப்பான், அறிவில்லையான்னு. அதே மாதிரி தான் அதை என்ன செய்யணும், சில நேரங்களில் அப்படியே விழுங்கிடறோம். அதே மாதிரி சில விசுவாசி, அதனால தான் நீங்க ஊழியக்காரங்கள்ட்ட விசுவாசிகள் சொல்றதே இல்லை, இவங்ககிட்ட சொல்லிட்டு வெங்கிட்டு போறதுக்குள்ள இவங்க அடிச்சு விட்டுறாங்க, கிளப்பி விட்டுருவாங்க, அதுவா ட்ரம் அடிச்சு விட்டா போயிடும், அதுவாது போயிட்டு. அதனால இன்னைக்கு ஊழியக்காரங்க பக்கமே விசுவாசிகள் வர்றதில்லை, அதான் ஒரு பெரிய தோல்வி. காரணம் கிறிஸ்துவின் ரகசியம் வாசிங்க, எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அதை வந்து வெளியே சொல்லாம உண்மையுள்ளவனா இருக்க வேண்டியது அவனுக்கு அவசியம். நான் இன்னைக்கு சில சம்பவங்கள் சொல்றேன்னா, நான் என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், அந்த ஆள் செத்து போயிருப்பாரு, இல்லாவிட்ட அந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆயிருக்கும். இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, காரியத்தை என்னது தூத்தி கொண்டு திருகிறவன் ரகசியங்களை என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். வெளியே சொல்லக்கூடாது. ஒரு நல்ல தாய் தாம் பிள்ளையினுடைய வீக்னஸ் வெளியவே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீங்க எல்லாம் தாய் தப்பன் மாதிரி தானே, தாம் பிள்ளை ஒரு இடத்துல தடுமாறிடுச்சுன்னா பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சரி சொல்லிடுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அது அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரேன்னு எவ்வளவு மறைச்சு அந்த பிள்ளையுடைய லைஃப் செட்டில் பண்ண முடியுமா, செட்டில் பண்ணுவாங்க. நம்ம இப்படி இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், தூற்றி திரியக்கூடாது. அதனால தான் சொல்லி இருக்கிறது, தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு நீ என்ன செய்யாத, கலக்காத, ஓட்டவாயோடு நீ சேராத, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவனோடு நீ சேராத. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், அலப்புகிறவனோடு சேர்ந்துடக்கூடாது. அலப்புகிறவனா என்ன தெரியுமா, அவன் மூடன். அலப்புகிறவன் யாரு, மூடன். நீதிமொழிகள் 10:8. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிறவனோ அலப்புகிற மூடனோ விழுவான். அலப்புகிற மூடனோ என்ன செய்வான், அப்ப அலப்புகிறவன் யாரு, மூடன். அவன் விழுந்துருவான், என்னைக்காவது ஒரு நாள் விழுந்து போயிடுவான், பேசிக்கிட்டே இருக்கிறது. அதனாலதான் தூக்கத்தில் கூட நம்ம விசுவாசிகள் சில பேர் பேசிடுறாங்க, பகலெல்லாம் பேசி முடிச்சு கண்ட்ரோல் இல்லாம போய் கடைசியில் தூக்கத்திலே நினைச்சிடறான், பேச ஆரம்பிச்சிடறாங்க. பாத்திருக்கீங்களா உங்க வீட்டுல பைத்தம்ல தூக்கத்துல பேசுற ஆளுங்க, முழிச்சிருக்கும் போதும் பேசிக்கிட்டே இருக்கான், அடுத்து என்ன செய்யறான், தூக்கத்திலையும் பேசிக்கிட்டே இருக்கான், 24 hours பேசிக்கிட்டே இருக்கிறாள்தான். அலப்புகிறவனோ அலப்புகிறவனுடைய கலவாதே, அலப்புகிற மூடன் விழுவான். அலப்புகிறவருன்னா தெரிஞ்சது தெரியாதது தேவையில்லாதது எல்லாத்தையும் பேசுவான், அவனுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது ஆனா பேசுவான், அந்த காரியமே அவனுக்கு தெரியாது ஆனாலும் உடனே அதுல தலையை கொடுத்து பேசுவான். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. வாசியங்கள் 1 Timothy 5:13. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் தெரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவலகாரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த அலப்புகிறதுன்னா தகாத காரியத்தை பேசுறது, அதாவது தன்னை விட பரிசுத்தில விசுவாசத்துல அனுபவத்துல வயதுல மூத்தவங்களுடைய காரியங்களை பேசுகிறது தான் தகாதது.
புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை விட மிஞ்சினவர்கள், உங்களை விட வயதுல மூத்தவர்கள், உங்களை விட ஆவிக்குரிய ஜீவித்தில அபிஷேகம் கிருபை மிக்கவர்கள், இவர்களை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது, தகாத காரியங்களை பேசக்கூடாது. வீண் அலுவற்காரிகளாக அலப்புகிறவர்களாக தெரிவார்கள். இந்த சுபாவம் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த கிருபை பேசிக்கிட்டே இருக்கிற கிருபை, என்னத்தையாவது ஒண்ணு பேசணும். ஒரு அரை மணி நேரம் அவங்களை சும்மா இருக்க சொல்லுங்க, இருக்கவே முடியாதுங்க. பொல்லாத ஆவி அவங்களை போட்டு அலப்பளிக்கும். மூணாம் யோவான் பத்தாம் வசனம், மூன்றாம் யோவான் பத்தாம் வசனம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, தகாத காரியங்களை பேசுகிறது. அடுத்தது பொல்லாத வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தகுதியற்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வயசுக்கு மிஞ்சி பேசக்கூடாது, தகுதிக்கு மிஞ்சி பேசக்கூடாது, பொல்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, கனவீனமான வார்த்தைகள் பேசக்கூடாது. இந்த அலப்புகிற ஆளை பத்தி பைபிள் சொல்லுகிறது, இவன் பாம்பு. அலப்புகிறவன் யாரு? பாம்பு. பாம்போட பழகினா எப்படி இருக்கும்? பாம்புக்கு பால் வச்சாலும் அது கொத்துற நேரத்தில் நெஞ்சிடும், கொத்திரும். பாம்புக்கு பால் வளர்த்தன்னு சொல்றாங்க இல்லையா, பால் ஊத்தி வளர்த்தன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னதான் நீ பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் டைம் வரும்போது நெஞ்சிடும், அடிச்சிடும். அதே போலதான் இந்த அலப்புகிறவனோட நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு பாம்பு. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம், பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு ஆயினும் அதற்கு ஒப்பானவன். யாருக்கு ஒப்பானவன்? பாஸ்டருக்கு ஒப்பானவன், பரிசுத்தவானுக்கு ஒப்பானவன் இல்ல, யாருக்கு ஒப்பானவன்? பாம்புக்கு ஒப்பானவன். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும், பல்ல புடிங்கலன்னா அது கடிக்கும். அதுக்குதான் பாம்புக்கு எதை பிடிச்சிடலாம், முதல்ல பாம்பாட்டிகள் பிடிச்ச உடனே எதை பிடிங்கிருவான், பல்ல பிடிங்கிறான். அதுக்கு பிறகு அது ஒண்ணு வேலை செய்யாது. அதே போல தடை கட்டப்படாத பாம்பு என்ன செய்யும், டைம் வரும்போது கடிச்சிடும். அதே போல அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பா இருக்கிறான். எப்பமாவது திருப்பி சொல்லுவான், நீ அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, ஏண்ட யாத்தையும் சொல்லாதீன்னு சொன்னீங்க, கட்டி கொடுத்தானா, ரகசியங்களை வெளிப்படுத்திட்டானா, கரெக்டா பேசும். நீங்க இப்ப நீங்க படிச்சு, இப்ப நீங்க உலக சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் இப்ப புக் எழுதுறான், தன்னுடைய காலங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்யறான், எழுதுறான், இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அதே போல இன்னைக்கு ஒரு சிலர் அலப்பு வாயர்கள் இருக்கிறாங்க, அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான். இதெல்லாம் பாம்பு, பாம்பு தான் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டே சுத்தும். யோபு 42 அதிகாரம் 3 வசனத்துல யோபு அறிக்கை எடுக்கிறான், நான் அலப்பி விட்டேன். யோபு 42:3 அலப்புனது தவறுன்னு சொல்றான். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். பாத்தியமா, 35 அதிகாரம் புலம்பிருப்பான்னு வச்சுக்கோங்களேன், 30 அதிகாரத்துக்கு மேல புலம்பிட்டு இப்ப கடைசியில் என்ன சொல்றான், நான் தெரியாததையும் நான் அறியாததையும் இன்னொன்னு என்னது, புத்திக்கு எட்டாததையும் சொல்லி நான் அலப்பி விட்டேன், குழப்பி விட்டுட்டேன்னு சொல்றான். அவனை பார்த்தா, என் சுமத்து ஒரு திராசை கத்தர் கொண்டு வருவாராக, சுமுத்திரையான திராசை கொண்டு வரட்டும், என் உத்தமத்தை அவர் என்ன செய்யட்டும், நிறுத்து பார்க்கட்டும், அவரை நான் எங்கே சந்தித்தால் நலமாயிருக்கும், என் முன்னால வரட்டும், என்னுடைய நியாயத்தை நான் ரூபகாரப்படுத்துவேன், அப்படி இப்படின்னு பேசிட்டு எல்லாம் பேசி பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன சொல்றான், நான் தெரியாதத பேசிட்டேன், புத்தி கட்டாதத பேசிட்டேன், புத்தி இல்லாம பேசிட்டேன், எனக்கு மிஞ்சின காரியத்தில் தலையிட்டேன். இதெல்லாம் இப்ப அறிக்கை. நம்ம எத்தனை காரியங்களை அழைப்பிருப்போம் யோசிங்களேன், ஊழியத்தின் பகுதியில், குடும்ப காரியங்கள்ல, நண்பர்கள் விஷயத்துல, தொழில் விஷயத்துல, நம்ம எத்தனை பேர் இப்படி காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல அழைப்பிருப்போம் யோசிங்க. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஜாதிகளோடு கலவாத, ரெண்டாவது அலப்பு வாயனோடு என்ன செய்யாத, கலவாதை.